சாம்சங்லேருந்து கேலக்ஸி M35 5G அப்படிங்கிற ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட்ஃபோனை சாம்சங் நிறுவனம் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க அதிர்வுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சாம்சங் கேலக்ஸி M35 5G உள்ள டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.6 இன்ச்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள ஆமல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் போது 6 நிமிஷம் வரையும் பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி HDR மாதிரியே சப்போர்ட் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அஃபிஷியலாக கம்பெனி மென்ஷன் பண்ணல. ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் மாதிரியான விஷயங்களும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால் அது இருக்கான்னு டவுட் தான். மற்றபடியாக இந்த டிஸ்பிளேக்கு 6 நிமிஷம் வரையும் பீக் பிரைட்னஸ் போது இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுக்குறாங்க. ஆனால் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கல. ஆனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் HDR 10+ மாதிரியும் சப்போர்ட்லாம் இல்லை. அதனால் இது ஓரளவு ஒரு நார்மலான ஆம்பிள் டிஸ்பிளே சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த ஃபோனில் ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு சாம்சங்கோட ப்ராசரும் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்நாக்ஸ் 1380 அப்படிங்கிற ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ் கார்டு மாலியோட G68 MP5 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. இந்த ப்ராசருக்கு 59 RAM கிடைக்குது, அதாவது 147 மார்க் எடுக்குது. இது ஒரு B-grade chipset-ஆக கொடுக்குறாங்க, அதாவது mid-range chipset-ஆக வருது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ணலாம், கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்ட்ரோ கேம்ஸ், மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாடலாம். சில ஹெவியான கேம்ஸ், 1-2 ஹெவியான கேம்ஸ் வேணால் நார்மலாக செட்டிங்ஸ் கொஞ்சம் லோ பண்ணி வச்சு விளையாடலாம். ராம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் ஒரே ஒரு கன்ஃபிகரேஷனில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவுக்கு வரும்போது ராம் இன்டர் ஸ்டோரேஜ் ஏதாவது வித்தியாசம் இருக்காங்கிறத சொல்கிறேன். மற்றபடியாக இந்த ஃபோன் வந்து ஃபாரின் லான்ச் பண்ணும்போது 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கன்ஃபிகரேஷன் மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரேம் வெர்ஷன் LPDDR4X ராமாக இருக்கும் எதிர்பார்க்கலாம். ஸ்டோரேஜ் வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல, US 2.2 தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடியாக மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணலாம், ஆனால் இது ஹைப்ரிட் சிம் செட்டாக கொடுக்குறாங்க. அதனால 2 SIM கார்டு அப்படின்னா ஒரு சிமும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் அட் அ டைம் யூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக ஃபோனோட ஓஎஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் Android 14 OS 1UI 6.1 இன்டர்ஃபேஸ் என்னாது. அதே ஓஎஸோட அப்டேட்ஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஃபோனுக்கு 4 வருடத்துக்கான ஓஎஸ் அப்டேட்ஸ், அதாவது 4 ஜென்ரேஷன் ஆஃப் ஓஎஸ் அப்டேட்ஸும் 5 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதேபடி பார்த்தோன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். சாம்சங் வந்து இப்போலாம் அவங்க லான்ச் பண்ணுற ஃபோனில் இந்த ஓஎஸ் அப்டேட்ஸ் மட்டும் நல்லாவே கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக்ஸில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மோத கேமரா ஒரு 50MP ரீஃபேசிங் கேமரா, F1.8 அப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவுக்கு நமக்கு ஆப்டிக்கல் மிஸ்டபிலிட்டி சப்போர்ட் இருக்குது. ஆனால் வீடியோஸ் எடுக்கும்போது இந்த ஷேக்கிங்கே இல்லாமல் கொஞ்சம் நல்லா எடுக்க முடியும். ரெண்டாவதாக ஒரு 8MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது F2.2 அப்பர்ச்சரில் வருது. ஸோ அதனால் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்க முடியும். மூணாவதாக ஒரு 2MP மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. இது F2.4 அப்பர்ச்சரில் வருது. மற்றபடி LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் வருது. அதே ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி கேமரா அப்படி பார்க்கும்போது 13MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது F2.2 அப்பர்ச்சரில் வருது. ஸோ இதுதான் இந்த ஃபோனில் உள்ள கேமராஸாக வருது. அதுவே ஆடியோஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5 ஆடியோ சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது, டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட. ஸோ சவுண்ட் குவாலிட்டி இதில் வந்து நல்லா இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். அதே ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 222 கிராம் வருது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடியாக இதுக்கு முன்னாடி நெட்ஒர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5G SNES சப்போர்ட் தராங்க. இது போக டியூல் 4G வோல்டி, வைஃபை 6, ப்ளூடூத் 5.3, சிங்கிள் பேண்ட் GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. இந்த ஃபோனோட வெயிட் வந்து அதிகமாக இருந்து சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட பேட்டரிஸ், அதாவது இந்த ஃபோனில் 6000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. ஸோ 25W அப்படிங்கிறது 2024 அவ்வளோ பெருசாக ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து சார்ஜருக்கு டைம் எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா 6000mAh பேட்டரி இருக்குது, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25W கம்மி தான். ஸோ அட்லீஸ்ட் 33 or 44W கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் சாம்சங் வந்து தொடர்ந்து வந்து அவங்க சார்ஜிங் ஸ்பீடு எப்போவுமே கம்மியாக தான் வைக்காங்க. காரணம் பேட்டரியோட லைஃப் வந்து ஃபோன் வந்து லாங் டைமாக யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னு நோட் பண்ணிங்கன்னா, இந்த ஃபோனில் சார்ஜர் கிடையாது. வழக்கமாகவே வந்து சாம்சங் வந்து ஃபோனில் வந்து சார்ஜும்போது டேட்டா கேபிள் தராங்க, ஆனால் சார்ஜர் தர முடியாங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயுமே சார்ஜ் வரப்போகிறது இல்லை. ஸோ சார்ஜர் நீங்கள் வேணும்னு வச்சிங்கன்னா தனியாக தான் வாங்க வேண்டியிருக்கும். கடைசியாக அதோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டார்க் ப்ளூ, லைட் ப்ளூ மற்றும் கிரே அப்படிங்கிற கலர்ஸில் வந்து ஃபாரின் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவில் இந்த கலர் தான் வரும் எதிர்பார்க்கப்படுது. பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரினில் 43000 பிரைசிங் லான்ச் பண்ணாங்க. ஆனால் இந்தியா கண்டிப்பாக அந்த பிரைசிங் வராது, கம்மியான பிரைசிங் தான் வரும் எதிர்பார்க்கலாம். ஒரு 20000 செக்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா இது ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு மேலே வந்து பிரைசிங்கை கூட்டினாங்கன்னா கண்டிப்பாக இது வந்து அந்தளவுக்கு பெருசாக ஒன்று சொல்கிற அளவுக்கு இந்த ஃபோன் இல்லைங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ என்ன பிரைசிங் இதை லான்ச் பண்ணுறாங்க தெரியல. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் வந்து அதோட அஃபிஷியல் பிரைசிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20000 செக்மெண்ட்டுக்கு வந்துச்சுன்னா வாங்கலாம், ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா இது கண்டிப்பாக ஒர்த் இல்லை. ஸோ நீங்கள் இந்த சாம்சங் கேலக்ஸி M35 5G பற்றி நினைக்கிறேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சுன்னா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நான் அருண், டெக்கிந்தமுக்காக மற்றவர்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.